أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العليم وفي الفرقان المجيد: إن الدين عند الله الإسلام. صدق الله العلي العليم. அன்பு மிக்கவன் அருள் மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதார் உயிருக்குயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் சலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்ற துவாவோடு ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிமுறைகளை, நெறிமுறைகளை செயல்படுத்தி சொல்லித்தந்திருக்கிறார்கள். இந்த மனித சமுதாயம் எப்படி இருக்கும் என்பதை துல்லியமாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணித்து சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸுகள் அதிகமாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த மனித சமுதாயம் அமல்கள் விஷயத்தில் எப்படி இருப்பார்கள் என்பதை பல்வேறு ஹதீஸ்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த கடைசி பத்தில் செய்ய வேண்டிய அமல்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நபிமொழிகள் பல ஹதீஸ் கிதாபுகளிலே வருகிறது. அது நாம் ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம், ஆனால் நடைமுறைப்படுத்துகிறோம் என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த நினைவூட்டல். சொல்கிற நானும் சரி, கேட்கிற நீங்களும் சரி, அடுத்தடுத்துண்டான நாட்களிலே, இரவு காலங்களிலே, தனிப்பட்ட முறையிலே அல்லாஹ்வை வணங்குவதற்கு நாம் நேரங்காலங்களை ஒதுக்கி அதை முறைப்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. கடைசி பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவை ஹயாத்தாக்குவார்கள் என்பதாக ஹதீஸிலே பார்க்கிறோம். அஹ்யல் லைலஹு. இப்போ இரவு நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கிவிட்டு அதற்கு பின்னால் வணக்க வழிபாட்டிலே, கியாமுல் லைல் போன்ற தொழுகைகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபடுவார்கள். அது மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தார்களையும் ஆர்வப்படுத்துவார்கள் எழுந்து தொழுங்கள் என்பதாக. இப்போ நாம் அந்த வழிமுறை எடுத்து நடக்க வேண்டும். இப்போ இதில் நாம் குறைவாக ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறோம். அதில் ஏதோ அப்படி இப்படி என்று ஒரு சில அமல்களை செய்கிறோமே தவிர, ஒரு ஆர்வத்தோடு ஆசையோடு எதிர்பார்ப்போடு அமல் செய்கிறோமா என்று பார்த்தால் ரொம்ப ரொம்ப குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நேரங்காலங்களை போக்குவதற்கு எத்தனையோ சாதனங்கள் வந்துவிட்டது. குறிப்பாக மொபைல் ஃபோன் இருக்கிறது. இதை நாம் பார்த்து அதில் வாட்ஸ்அப் செய்திகளையோ, ஃபேஸ்புக் செய்திகளையோ, அல்லது இன்ன பிற தகவல்களையோ பரிமாறிக்கொள்கிறோம், பார்த்து கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ்வை நெருங்குவதற்குண்டான வழியாக நாம் எதை தேவை எடுத்து செயல்பட வேண்டுமோ அதிலே நாம் கவனம் செலுத்தவில்லை. அப்போ குரானோடு நம்முடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களால் முடிந்த வரைக்கும் ஓதுங்கள். ஒரு ஜுசுவா அல்லது அரை ஜுசுவா அல்லது கால் ஜுசுவா அல்லது ஒரு குறிப்பிட்ட பக்கங்களாக ஓத வேண்டும். அதற்கு பின்னால் தொழுகையில் ஈடுபட வேண்டும். அதற்கு பின்னால் திக்ர் செய்ய வேண்டும். அப்போ இந்த ஒற்றைப்படையான இரவுகளிலே ஆயிரம் மாதங்களை விட சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த லைலத்துல் கதரை பெற வேண்டும் என்ற நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும். ஆயிரம் மாதங்களை கணக்கிட்டு பார்த்தால் இப்போது நாம் கணக்கிட்டு சொல்ல முடியும். 83 வருடங்கள் ஒரு சொச்ச வருடங்கள் வரும், மாதங்கள் வரும். இப்போ அந்த அளவிற்கு அமல் செய்தால் என்ன நன்மையோ அது இந்த இரவில் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். நம்முடைய ஆயுள் காலத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய நபிமொழி நமக்கு தெரியாமலா இருக்கிறது? பல பயான்களை நாம் கேட்டிருக்கத்தானே செய்கிறோம். அமார் உம்மத் இலா சம்பி இலா சபையினா இலா சித்தீன். என்னுடைய சமுதாய மக்களுடைய ஆயுள் காலம் 60-க்கும் 70-க்கும் மத்தியிலே உள்ளது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ அந்த அளவு தான் நம்முடைய ஆயுள் காலம் உலகத்தில் இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் அதிக காலம், அதிக நாட்கள் வாழப்போவது கிடையாது. இந்த காலகட்டத்திலே திடீர் மரணங்கள் வருகிறது, எதிர்பாராத மரணங்கள் வருகிறது. நாம் எதிர்பார்க்க முடியாத நிலைமையில் மரணிக்கக்கூடியவர்களுடைய தகவலை பார்க்கிறோம். இதுவெல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடியது, நாம் இந்த உலகத்தில் எப்போது வேணுமானாலும் மரணிப்போம், அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது.
ஆனால் நாம் செய்திருக்கக்கூடிய அந்த அமல்களுடைய தரம் பட்டியலை பார்க்கிற போது ரொம்ப ரொம்ப குறைவு. தூக்கத்திலே பல வருடங்களை கழித்து விடுகிறோம், பொழுதுபோக்கிலே பல வருடங்களை கழித்து விடுகிறோம், பயண நோக்கமாக பல வருடங்களை கழித்து விடுகிறோம், சாப்பிடுவது குடிப்பது இதர தேவைகளை நிறைவேற்றுவதிலே கொஞ்சம் காலத்தை கழித்து விடுகிறோம். ஆக அமல் செய்யக்கூடிய காலம் என்று பார்த்தால் ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதிலே கூட நாம் இன்னும் முழுமையான முறையில் அமல் செய்யவில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். குறைவான அமல் செய்கிறோம், அதிலே கூட உலகம் சார்ந்த சிந்தனைகளோடு தான் நம்முடைய அமல்கள் இருக்கிறது. மற்றவர்களுக்காக வேண்டி, பாராட்டுக்காக வேண்டி, புகழுக்காக வேண்டி, மற்ற நோக்கங்களுக்காக வேண்டி அந்த அமல் இருந்தது என்று சொன்னால் அந்த குறைவான அமல் கூட நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நமக்கு நன்மையை பெற்றுத்தராது, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தராது, சொர்க்க வாழ்க்கையை பெற்றுத்தராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த கடைசி 10 நாட்களிலே முடிந்த வரைக்கும், அந்த 10 நாட்களிலே ஒரு நாள் முடிந்து விட்டது, மீதமுண்டான 8 நாட்கள் 9 நாட்கள் இருக்கிறது, அதில் நாம் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் பரக்கத்தையும் நியாயத்தையும் மன்னிப்பையும் எதிர்பார்த்து நம்முடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் கழிக்க வேண்டும். 83 வருடங்கள் அமல் செய்த நன்மை கிடைப்பது என்பது சாதாரண விஷயமா? உலக காரியங்களிலே ஏதாவது ஒன்றை சொல்லப்பட்டால் அது இருக்கிறது இது இருக்கிறது என்று சொன்னால் முண்டி அடித்து கொண்டு அதை வாங்குவதற்காக அதை பெறுவதற்காக வேண்டி எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறோம். ஒரு காசு மனத்திற்காகவோ ஒரு பொருளுக்காகவோ அதற்காக நாம் இவ்வளவு வினைக்கிடுகிறோம். ஆனால் நாளைக்கு மறுமையிலே நன்மைகள் மூலமாக மட்டும்தான், நல்லறங்கள் மூலமாக மட்டும்தான், அமல்கள் மூலமாக மட்டும்தான் அல்லாவிடத்தில் நெருக்கத்தை பெற முடியும் என்பதை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே சொல்கிற நானும் கேட்கிற நீங்களும் முடிந்தவரைக்கும் மிகலாசான முறையிலே அல்லாவிடத்திலே இந்த ஒற்றைப்படையான இரவுகளிலேயும் கடைசி 10 இருக்கக்கூடிய மற்ற நாட்களிலேயும் தௌபா செய்வது, இஸ்திக்பார் செய்வது, குரான் ஓதுவது, திக்ரு செய்வது, லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து நல்லறங்கள் புரிவது போன்ற வணக்க வழிபாடுகள் நம்முடைய நேரங்காலங்களை செலவிட வேண்டும். அல்லாஹ் அதற்கு நம் அனைவருக்கும் உதவி செய்யட்டும். இந்த கடைசி 10 நாட்களிலேயும் குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய இரவுகளிலே ஓத வேண்டிய துவாவை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னக்கு அஃபூன் துஹிப்புல் அஃபா ஃபஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னை நீ மன்னிப்பாயாக என்ற துவாவை கேட்க சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு முழுமையான அர்த்தம் பார்க்கிற போது இஃபத் என்ற அந்த வார்த்தை மன்னிக்கக்கூடிய வார்த்தைக்கு மட்டும் சொல்லக்கூடியது அல்ல, நம்முடைய பாவங்களை மன்னித்து அழித்து விடக்கூடிய வார்த்தைகளுக்கு சொல்லக்கூடியது. இஃபத் ரீஹ் என்று அரபியில் சொல்வார்கள். காற்று கடுமையாக அடித்து அது இல்லாமல் அந்த மண்ணை ஆக்கிவிட்டது, புழுதி ஆக்கிவிட்டது என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னித்து அழிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே அல்லாஹும்ம இன்னக்க அஃபூன் துஹிப்புல் அஃபா ஃபஃபன்னி, மன்னிக்கக்கூடியவனே, மன்னிப்பை விரும்பக்கூடியவனே, என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அழித்து விடு, அது இல்லாமல் ஆக்கிவிடு, பெருந்தன்மையோடு நீ விட்டுவிடு என்ற அந்த நோக்கத்தில் இந்த துவாவை நாம் அதிகமாக கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். நாம் அதிகமாக இதை ஓத வேண்டும். குரானில் கூட இன்னும் சில துவாக்களை பார்க்க முடிகிறது. சூரத்துல் மூமினீன் என்கிற அந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு வசனம், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வக்குர் ரப்பிக்ஃபிர் வரஹம் வான் த ஹைரூர் ராஹிமீன். நபியே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இப்படி துவா கேளுங்கள், யா அல்லாஹ், என்னை நீ மன்னிப்பாயாக, என் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக, இரக்கம் காட்டக்கூடியவர்களெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவன் என்ற இந்த துவாவை ஓதிருக்கிறார்கள். இதையே நாம் இந்த இரவுகளிலே அதிகமாக ஓத வேண்டும். அல்லாஹும்ம யஃபிர் வரஹம் வான் த ஹைரூர் ராஹிமீன் என்று ஓதினாலும் சிறப்பானது தான். அல்லது குரானில் வந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ரப்பிக்ஃபிர் வரஹம் வான் த ஹைரூர் ராஹிமீன் என்று ஓதினாலும் சிறப்பானது தான். ஆக நோக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை நாம் கேட்க வேண்டும். இந்த துவாவை அதிகமாக கேட்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அதில் கடைசியில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையும் ஹதீஸ்களிலே பார்க்கிற போது, தஃப்சீர்களிலே பார்க்கிற போது அதிகமான விளக்கத்தை சொல்கிறார்கள். அர்ஹமு ராஹிமின் என்ற வார்த்தையை நாம் அதிகமாக சொல்லக்கூடிய நேரத்தில் அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கக்கூடியது, அல்லாஹ்வுக்கு பிடித்து போய்விடும் என்பதாக சொல்கிறார்கள். ஒரு பலகீனமான ஹதீஸாகத்தான் வருகிறது, இருந்தாலும் அமல்கள் விஷயத்தில் அதை நாம் பின்பற்றுவதற்கு மார்க்கத்திலே தடை கிடையாது. ஹாக்கிம் என்கிற நபிமொழி தொகுப்பிலே வருகிறது, அல்லாஹ்வுக்கென்று சில குறிப்பிட்ட மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அதிலே ஒரு சில மலக்குமார்கள் யார் ஒருவர் யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன், யா அர்ஹமர் ராஹிமீன் என்று 3 தடவை சொல்கிறார்களோ அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இன் அர்ஹமர் ராஹிமீன் கத அக்பல அலைக்க ஃபஸ் அல், நீங்கள் எந்த அர்ஹமர் ராஹிமீன் அழைக்கிறீர்களோ, இரக்கம் காட்டக்கூடியவர்களெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவனே என்று யாரை அழைக்கிறீர்களோ அந்த ரப்பு உங்களை முன்னோக்கி இருக்கிறான், எனவே அந்த ரப்பிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்று
அல்லாஹுவால் நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள் நமக்கு சொல்வதாக கூட ஒரு நபிமொழி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பல நபிமார்கள் அர்ஹமுர் ராஹிம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அய்யூப் நபி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயின் போது ரப்பி அன்னி மசன் யல்துரு அன்த அர்ஹமுர் ராஹிமீன், யல்லா எனக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, இதை நீ நீக்கிவிடு, நீ அர்ஹமுர் ராஹிம் என்ற துவா கேட்டிருக்கிறார்கள். அதே போல் சூரத் யூசுப் என்கிற ஒரு அத்தியாயத்தில் வருகிறது, ஃபல்லா ஹைரு ஹாஃபிலா வஹு அர்ஹமுர் ராஹிமீன், பாதுகாப்பதில் அல்லாஹ் ரொம்ப சிறப்பானவன், அவன் ரொம்ப இரக்கம் உள்ளவன் என்பதாக இந்த வசனத்தை பார்க்க முடிகிறது. ஆக அர்ஹமுர் ராஹிமீன் என்ற வார்த்தையை நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். அது நான் இப்போது ஞாபகப்படுத்தினேனே அந்த துவாவில் வருகிறது, ரப்பிஃபிர் வரஹம் வான்த ஹைரு ராஹிமீன், யல்லா என்னை நீ மன்னிப்பாயாக, யல்லா எனக்கு நீ என் மீது இரக்கம் காட்டுவாயாக, நீ இரக்கம் காட்டக்கூடியவர்களெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவன், ரப்பே ரஹ்மானே அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, என் மீது இரக்கம் காட்டு, நீ இரக்கம் காட்டக்கூடியவர்களாம் இரக்கம் காட்டக்கூடியவன் என்ற இந்த துவாவை தமிழிலே அல்லது அரபியிலே நமக்கு தெரிந்திருந்தால் முழு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு நாம் அதிகமாக கேட்கிற போது நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்வான் என்பதிலே சந்தேகம் கிடையாது. வரக்கூடிய அந்த மற்ற நாட்களிலே அதிகமதிகம் நன்மைகள் செய்து லைலத்துல் கத்ருடைய இரவை பெறக்கூடிய பாக்கியத்தையும், பகல் காலங்களிலே நோன்பை திரவக்காரங்களை தராவிக தொழுகை இன்னவர் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், எந்த அமலை செய்தால் அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்வானோ, அதை பொருந்தி கொள்வானோ, அதன் மூலமாக அவனுடைய திருப்தியை தருவானோ, அந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தையும், நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அந்த நல்ல அமல்களையும் இம்மையிலையும் மறுமையிலையும் செய்து நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சிறந்த அந்தஸ்தை பெறக்கூடிய நன்மக்களாக இல்லாமல் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته لايك பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.